ஹே காய்ஸ், வெல்கம் பேக். அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட போட்லேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணால் வேவ் கால் அப்படின்ற ஒரு காலிங் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து இந்த வாட்ச் அமேசானில் 1799 வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. போட்லேருந்து இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண வேவ் நியோ வந்து இதே சிம்லர் பட்ஜெட்டில் தான் இருக்குது. அதை நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் ரீசெண்டாக வந்து எக்ஸ்டன் டாக் அப்படின்ற ஒரு வாட்ச் வீடியோவை வந்து நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் காலிங் சப்போர்ட்டோட வந்து இந்த வேவ் கால் அப்படின்ற மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்லாம் எப்படி இருக்குன்றத வந்து நம்ம குயிக்காக பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, வேவ் கால் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாப் ரைட் சைடில் போட்டோட லோகோ இருக்குது, லெஃப்ட் சைடு வந்து போட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு நம்ம பார்த்தோன்னா ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்குதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு நம்ம வந்துனா 1.69 இன்ச் கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கஸ்டம் வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்ம ஆப்லேருந்து வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஹார்ட் ரேட் சென்சார், எஸ்பி அவுட்டு அண்ட் ஸ்லீப் மானிட்டரிங் சப்போர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கைடட் மெடிடேட்டிவ் ப்ரீத்திங் சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த வாட்ச்லேருந்தே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். கால் டெக்ஸ்ட் அண்ட் ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வாட்ச்லேருந்தே பார்த்துக்கலாம். மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கேமரா அண்ட் மியூசிக் கண்ட்ரோல்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம வாட்ச்லேருந்தே வந்து ஃபோனோட கேமரா ஷட்டர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். மியூசிக்கை வந்து ப்ளே பாஸ் நெக்ஸ்ட் ட்ராக் இதெல்லாத்தையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கம்பேட்டபிலிட்டின்னு நம்ம பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 6 அண்ட் அபோவ் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சப்போர்ட் இருக்கும். iOS வந்து 12 அண்ட் அபோவ் டிவைசஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வந்து இந்த வாட்ச் வந்து நம்ம பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ MRP நம்ம பார்த்தோன்னா 7990 போட்டிருக்காங்க. பட் இப்போ அமேசானில் வந்து கரெக்டாக 1799 வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம குயிக்காக பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து உள்ளே வாட்ச் இருக்குது. வாட்ச் வந்து சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் இருக்குது. போட்டோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. போட்டோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய மற்ற இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸோட பேம்ப்ளெட் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த வாட்ச்க்கு 1 இயர் வாரண்டி வந்து போட்லேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த வாரண்டி கார்டு இருக்குது. அண்ட் ஃபைனலில் வந்து இந்த வாட்சோட யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவல் வந்து இந்த வாட்ச் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி படித்து பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச்க்கு வரலாம். வாட்சோட ஸ்ட்ராப் வந்து கம்ப்ளீட்டாக சிலிக்கோனில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ஓரளவுக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்குது. Do what floats your boat அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ச்க்கு வந்து ப்ரீ அப்ளைடாக வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டுமே இல்லை. நம்ம வந்து இந்த வாட்ச்க்கு கேஜெட் ஷீல்டோட ஸ்க்ராட்ச் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. ஸோ ஓரளவுக்கு வந்து நமக்கு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பின் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. வாட்சோட டிசைன் பார்க்கும்போது வந்து டக்குன்னு ஆப்பிள் வாட்ச் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நான் இந்த பட்டன் பிளேஸ்மெண்ட் நம்ம பார்த்தோன்னா டாப் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக ஆப்பிள் வாட்ச் அப்படின்றப்போ வந்து டாப் ரைட் சைட் கார்னரில் வந்து அந்த பட்டன் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வாட்சோட வெயிட் வந்து 45 கிராம்ஸ் தான் இருக்குது. ஓரளவுக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைட் வெயிட்டாக இருந்தாலுமே வந்து பில்டில் வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸே இல்லை. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான பில்டு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து வாட்சோட ஓவர்வியூ அந்த சாஃப்ட்வேர் டூர் மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா வந்து ஆப் டூர் வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஃபிசிக்கல் பட்டன் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறதா இருந்தால் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ எஸ் கொடுத்துட்டிங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறமா மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ட்ரே வந்துடும். இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. குயிக்காக வந்து இங்கேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே லெஃப்ட் சைட் நம்ம ஸ்வைப் பண்ணால் ஃபோனோட பேர் பண்ணியிருக்குன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ரைட் சைட் ஸ்வைப் பண்ணால் வந்து மெனுவுக்கு போயிடலாம். மெனுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனுமே வந்து ரைட் சைட்லேருந்து நம்ம பார்த்துக்கலாம். கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி மோட்ஸ்க்கு போயிடலாம். இந்த ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணுறது, ஸ்லீப் ட்ராக்கிங்கு இதெல்லாமே இருக்கும். இந்த மோடுக்கு வந்து நம்ம கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணால் போயிடலாம். இப்போ வந்து நம்ம மெனுவுக்கு வந்துட்டோம். மெனுவில் என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்ற வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்போர்ட்ஸ் மோட் போனால் வாக்கு, ரன்னு, சைக்கிளிங், கிளைம்பிங், யோகா, பேஸ்கெட் பால், ஃபுட்பால் இந்த மாதிரி முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மோட்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. மொத்தமாக வந்து ஒரு 10 ஒர்க் அவுட் மோட் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ரீத் மோட் இருக்குது. ப்ரீத்திங்கோட டைம் செட் பண்ணிக்கலாம். இன்டென்சிட்டியை வந்து இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கேமரா ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஃபோனோட பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபோனோட கேமராவோட ஷட்டர் வந்து நம்ம வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து ஹார்ட் ரேட் இருக்குது. அதுக்கப்புறமா ஹார்ட் ரேட்டில் போயிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து ஓரளவுக்கு வியர் டிடக்ஷன் இருக்குது. நீங்கள் கையில் கட்டினா மட்டும்தான் வந்து ஹார்ட் ரேட் வந்து மெஷர் ஆகும். இல்லைனா இந்த மாதிரி ப்ளீஸ் வியர் ரிஸ்ட் பேண்ட் கரெக்ட்லின்னு வந்துடும் நமக்கு. ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வந்து வியர் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கும்போது நமக்கு வந்து ஸ்லீப் டேட்டா வந்து ஓரளவுக்கு காட்டும். பட் ஸ்லீப் ட்ராக்கிங் எல்லாமே வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து SPO2 மெஷர் பண்ணிக்கலாம். SPO2 மெஷர் பண்ண வரைக்குமே வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருந்திருக்கு. வேவ் நியோலியே வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் எதுவும் இல்லை. ஸ்டாப் வாட்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைன் ஃபோனு, ஸ்க்ரீன் டைம் அவுட்டு, ஸ்க்ரீனோட டைம் வந்து எவ்வளோ நேரம் வேக்கப்பில் இருக்கணுன்ற மாதிரி வந்து நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாட்ச் ஃபேஸ் வந்து மல்டிபிள் வாட்ச் ஃபேஸ் வந்து பை டிஃபால்ட்டாக இதுலேயே இருக்குது. ஒரு 5 வாட்ச் ஃபேஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அது இல்லை அப்படின்னா
எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம வந்து ஆப்லேருந்து வந்து வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாட்சை வந்து ரீசெட் பண்ணுறது, டவுன்லோட் ஆப்பு, இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வாட்சோட இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. யாராவது புதுசாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட வந்து ஈஸியாக வந்து பழகிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபெமிலியரான வாட்ச் இன்டர்ஃபேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து வாட்ச்லேயே வந்து காலிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிட்டு போகும்போது காலிங் ஆப்ஷனுக்கான மெனு வந்து இருக்கும். காண்டாக்ட் சேவ் பண்ணிக்கலாம், சேவ் பண்ண காண்டாக்ட் லிஸ்ட் வந்து இங்கே இருக்கும். அதுக்கப்புறமா டயல் பேட்லேருந்து நீங்களே வந்து நம்பர் டயல் பண்ணி வந்து கால் பண்ணி பேசிக்கலாம். ஸோ பட் இந்த மாதிரி வாட்சில் காலிங் அப்படின்றது வந்து நீங்கள் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு, இல்லை ஃபோன் வந்து சார்ஜில் இருக்கும்போது இமீடியட்டாக அந்த எமர்ஜென்சி கால் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பேசணும் அப்படின்னா வாட்சில் இருக்கக்கூடிய அந்த காலிங் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வந்து இந்த வாட்சில் இருக்கக்கூடிய காலிங் ஃபீச்சர் வந்து நம்மளுக்கு ஓரளவு ஹெல்ப் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ப்ளே ஸ்டோரில் போட் வியரபிள்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வந்து நம்ம ஆப்போட வந்து வாட்சை பேர் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம வாட்சை பேர் பண்ணதுக்கப்புறமா வாட்சோட மாடல் காட்டும், பேட்டரி எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ற காட்டும். வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்ம இங்கேருந்து மாற்றிக்கலாம். க்ளவுட் வாட்ச் ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த க்ளவுட் வாட்ச் ஃபேஸில் வந்து மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த வாட்ச் ஃபேஸ் வந்து வாட்சுக்கு டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து அலாம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் டிவைஸ் நம்ம போயிட்டு வாட்ச் கொடுத்தோம்னா வாட்ச் வந்து டிவைஸ் ஃபைண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வாட்ச் வந்து வைப்ரேட் ஆகும் நமக்கு. அதுக்கப்புறமா வந்து மற்ற அலர்ட்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து செட் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து ஐடில் அலர்ட் இருக்குது. ஐடில் அலர்ட்னா நீங்கள் ரொம்ப நேரமாக வந்து சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அப்பப்போ டைம் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நேரம் வந்து ஒரே இடத்துல ஐடிலாக உட்காந்துட்ருக்கோம் அப்படின்றப்போ வந்து நமக்கு வந்து அலர்ட் வந்துட்டுருக்கோம். நம்ம டைம் வந்து ஸ்டார்ட் டைம் என் டைம் மாதிரி கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து வாட்டர் ட்ரிங்கிங் ரிமைண்டர் சப்போர்ட்டும் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிஸி வேர்ல்டில் வந்து நம்ம தண்ணி குடிக்கிறதே வந்து மறந்துடுறோம். ஸோ அதனாலேயே பாடியில் வந்து வாட்டர் லெவல்ஸ் வந்து நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் கம்மியாகிடுது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டைம் அலர்ட் செட் பண்ணிட்டு வந்து ரெகுலர் இன்டர்வலில் வந்து நம்ம தண்ணியை வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஹேபிட் வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த வாட்ச் வந்து நம்மளுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாட்ச்னில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ச்லேயே வந்து வாட்டர் அரேமெண்ட் இருந்ததுன்னா அதை வந்து எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வாட்ச் காலிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்பேஜ்க்கு வந்தோன்னா நம்ம எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணியிருக்கோம், அதை ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோன்னா காட்டும். ப்ளஸ் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, ஸ்லீப் டேட்டா எல்லாத்தையும் வந்து நம்ம ஹோம்பேஜில் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அது வந்து நம்ம இங்கே வந்தோம்னா ஸ்டெப் கவுண்ட், ஸோ இந்த வீக்கில் நம்ம எவ்வளோ நடந்திருக்கோம், எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணியிருக்கோன்ற மாதிரி டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது ஹார்ட் ரேட் வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து காட்டும். ப்ளஸ் இங்கே வீக் டேட்டாவை வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா SPO2, ஸ்லீப், இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து அந்தந்த டேட்டா வந்து அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இந்த வாட்ச் வந்து நான் ஃபுல் ஃப்ளெஜாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட லாங் டேர்ம் ரிவ்யூ வந்து இந்த எக்ஸ்டெண்ட் டாக்கோட வந்து நான் சேர்த்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வாட்ச் வந்து நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பேட்டரி பேக்கப் நம்ம பார்த்தோன்னா 220 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி தான் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மல் யூசேஜ் அப்படின்றப்போ வந்து ஈஸியாக ஒரு 1 weekலேருந்து 10 days வரைக்கும் பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் அதிகமாக ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக பண்ணுறீங்க, ப்ளஸ் வந்து காலிங் ஃபீச்சர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாகும். 3 to 4 days வரைக்கும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருக்குது, காலிங் ஃபீச்சர் இருக்குது, அண்ட் வாட்ச் கையில் கட்டுறதுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த விஷயத்தில் வந்து கம்ஃபர்ட் விஷயத்தில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து வியர் பண்ண முடியும். ஸ்டாப் குவாலிட்டியில் வந்து நமக்கு பெரிய அளவுக்கு வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. முக்கியமாக வந்து டிஸ்பிளே வந்து அவுட்டோர்லேயே வந்து ஓரளவுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. டிஸ்பிளே குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு. டச் ரெஸ்பான்ஸில் இஷ்யூஸ் இல்லை. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் அந்த 2000 rupees கம்மியாக இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு சில வாட்சஸ் எல்லாமே வந்து டச் ரெஸ்பான்ஸ் அந்தளவுக்கு இருந்ததில்ல. டச் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. யூஐ வந்து ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது. மேஜராக இஷ்யூஸ் எதுவும் இல்லை. 1800 rupees வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் யாராச்சும் என்ட்ரி லெவலில் ஒரு வாட்ச் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றப்போ வந்து கன்சிடர் பண்ணலாம். நம்ம சேனலில் வந்து ஆஃபர் டைமில் ஸ்மார்ட் வாட்சஸ் டீல்ஸ் வந்து அப்பப்போ நான் போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து ஸ்மார்ட் வாட்ச் ஆஃபர் டைமில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கனால வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் வந்து இப்போ 2000 rupees ஆர் பிலோவில் வந்து ஒரு காலிங் வாட்ச் பார்க்குறதா இருந்தீங்கன்னா 1800 வந்து இது நல்ல ஒர்த்தான ஆப்ஷனாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வந்து நீங்கள் இந்த வேவ் கால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த எக்ஸ்டெண்ட் டாக்கோட வீடியோ வந்து நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.